கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனை கோட்டை சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டு பழமை வாய்ந்த பத்மநாபபுரம் அரண்மனை. 1741 ஆண்டு 186 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 6 மைல் தூரத்திற்கு கட்டப்பட்டு கம்பீரமாக காட்சியளிக்கும் கோட்டை சுவர் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதே நேரம் அரண்மனையை கேரள அரசு பராமரித்து வருகிறது. பத்மநாபபுரம் அரண்மனை கோட்டை சுவரை சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை கேரள அரசு காவலர்கள் நியமித்து முறையாக பராமரிக்கப்பட்டு வந்தது. கோட்டை சுவர் தற்போது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் வந்த பிறகு முறையாக பராமரிப்பு பணிகள் நடைபெறாததால் சிதிலமடைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த கோட்டை இடிஞ்சு விழுந்து எங்களுக்கு வீடுகளுக்கு நஷ்டமா இருக்குது. எங்களுக்கு நஷ்டஈடு கட்டி தரணும். ரெண்டு பைக்கு உள்ள காம்பவுண்ட் உள்ள இந்த கோட்டை சவுருக்குள்ள இடிஞ்சு விழுந்த சவுருக்குள்ள கிடக்குது. அதையும் எங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரணும். நாங்கள் ஒரு ஏழை, எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. கோட்டை அம்பிடம் எங்களுக்கு கோட்டை அந்த இடிஞ்சு இருக்கிற இடம் அம்பிடம் எங்களுக்கு இடிச்சு பிறகு தரணும், பாதுகாப்பு தரணும். அதப்போது ஆளுநர் வந்து பார்க்கும் போதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம், இது எங்களுக்கு எப்போவுமே பாதிப்பு தான். அந்த செவரை வந்து பராமரிக்கணும், யாருமே அதை பராமரித்த மாதிரி இல்லை. இது மாதிரி ஒரு செவரை அமைக்கணும்னா இனி முடியாத காரியம். அதனால அரசாங்கம் வந்து இருக்கக்கூடிய செவரையாவது பராமரிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வரலாற்றின் சாட்சியான பத்மநாபபுரம் கோட்டை சுவரை தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அப்பகுதி மக்கள் முன்வைத்துள்ளனா்.